ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் காய்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாகவே நம்ம பிளான் பண்ணிகிட்டு இருந்த அந்த பாண்டை தான் நம்ம இன்றைக்கி வந்து மேக் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா, இதோ தெரியுது, இந்த இடத்துல தான் நம்ம வந்து அதை செய்யலான் இருக்கோம். இடம் சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. நம்ம இப்போ வினோத் புரோ நிற்கிற இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த பாண்டை வந்து மேக் பண்ண போகிறோம். இந்த இடத்துல தான் பண்ண போகிறோம், ரவுண்டாக அழகாக பண்ண போகிறோம். சூப்பராக ஒரு பாண்டை வந்து மேக் பண்ண போகிறோம். கைஸ், வீடியோ பார்க்க முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், பார்த்தீங்கன்னா தெரியும், வினோத் ப்ரோ வந்து மண் வெட்டியோட ரெடியாக இருக்கார். பாண்டை வந்து வெட்டுறதுக்காக ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. ஃபுல்லாகவே இந்த இடத்துல அந்த மிஸ்ஸு எறும்பாக இருக்குது. கைஸ், காலெலாம் ஏறி ஏறி கடிச்சு விட்டுட்டுருக்கு. ஸோ இது நிறைய மிஸ்ஸு. ஓ காய்ஸ், இந்த இடத்துல பாருங்க, ஏதோ ஒன்று செத்து கிடக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மிஸ்ஸு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பால் அடைஞ்ச மாதிரி இருக்கனால ஃபுல்லாகவே வந்து பாம்பெல்லாம் அதிகமாக இந்த இடத்துல வந்து வரும்னு சொன்னாங்க. என்னது? எறும்பு பொடி. எறும்பு பொடி காய்ஸ், பார்த்தீங்கன்னா எறும்பு பொடி வந்து நம்ம இந்த இடத்துல ஃபுல்லாக போட போகிறோம். இல்லைனா நம்ம இந்த இடத்துல வந்து நிற்க முடியாது. ஃபுல்லாகவே வந்து எறும்பாக இருக்குது. மிஸ்ஸு மிஸ்ஸுனா வேறு இடத்துல எப்படி சொல்லுவாங்க? என்ன மீர் 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 இருக்கு. எஃபெக்ட் போகணும், விவசாய பலனத்துக்கு மொத்தம் இதில் போட்டு வச்சுட்டு தான் போயிருக்காங்க. பீல்டாம் பொடியா? காய்ஸ், பார்த்தீங்கன்னா குண்டு தோண்டும் போது புதையல் கிடச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளாடி இருந்து எக்கச்சக்கமான சாக்கு வெளியே வந்துட்டுருக்கு. சாக்கு இப்போ தேவை தெரியுமா சுற்றி வைக்கிறதுக்கு? என்னதுண்ணா முடியலையா? எக்கச்சக்கமான சாக்கு மண்ணுக்குள்ளாடி இருந்து வந்துட்டுருக்கு பாருங்கள் காய்ஸ். காய்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட அந்த பாண்டுக்குள்ள அந்த குண்டை வந்து நாங்கள் சூப்பராகவே தோண்டிட்டோம். இனி பார்த்திங்கன்னா நம்ம இந்த வேஸ்ட்டு, இந்த அட்டை, இந்த துணி, இந்த கார்ட்போர்டு துண்டு எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அந்த தரையில் வந்து நம்ம அப்படியே பதிச்சு நம்ம வந்து இந்த டார்பாலின் சீட்டை வந்து நம்ம எடுத்து போடலாம். நிறைய இருக்கா? கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம அந்த பாண்டு வந்து வெட்டுற அந்த வேலை வந்து முடிஞ்சிடுச்சு. இன்னொரு தூரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆகிட்டார். இங்கே பாருங்கள், அவருக்கு வேர்த்து ஊற்றுது.
கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கார்ட்போர்டு துண்டை வந்து அந்த பாண்டுக்கு உள்ளாடி வந்து வைக்க போகிறோம், ஃபுல்லாகவே கவர் பண்ண போகிறோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடியில் வந்து ஏதாவது கிளிக்காமல் தண்ணி வந்து லீக் ஆகாமல் இருக்கும். இல்லைனா பாண்டா இல்லைன்னா அந்த டார்பாலின் சீட்டில் வந்து ஓட்டை வந்து விழுந்துடும். அதுக்கு அடுத்த பாக்ஸை நான் எடுத்துகிட்டு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா வினோத் ப்ரோ நம்ம அந்த பாண்டு ஃபுல்லாகவுமே சுற்றி வந்து மண்ணுக்குள்ளாடி இருந்து நமக்கு கிடச்ச அந்த சாக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த சாக்கை தான் நம்ம ஃபுல்லாகவே வந்து சுற்றி வைக்க போகிறோம். அது சூப்பராக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சாக்கு மண்ணுக்குள்ளாடி இருந்து நமக்கு கிடச்சிருக்குன்னு. காய்ஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம 2 மணி நேரமாக நம்ம செஞ்சிட்டு இருந்த நம்ம பாண்டோட பணி வந்து நிறைவடையுது. இனி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ளக்ஸ் எடுத்து போட வேண்டியதான். இடுப்பளவு தண்ணி இருக்குமோ? சூப்பர் காய்ஸ். பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு வீடு இருக்கிறதால சரியான சவுண்டாக இருக்குது, வீடியோவே எடுக்க முடியலை. கைஸ் இது பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான ஒரு பாய்சன். இது நம்ம வந்து எறும்பு பூச்சி ஏதாவது கரையெல்லாம் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இதை நம்ம போட போகிறோம். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாண்டு ஃபுல்லாகவே இந்த பாய்சன் இந்த மருந்தை வந்து போட போகிறோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டு வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும், இல்லைன்னா ஏதாவது வந்து கடிச்சு வச்சிடும். வினோத் ப்ரோட ஃபேண்டு. நைஸ் கைஸ். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த சீட்டை இந்த டார்பால் சீட்டை வந்து நம்ம இதுக்குள்ளாடி வந்து போட போகிறோம். உள்ளே இறங்கணும். ஆமாம், தண்ணி தான் விடுவாங்க. தண்ணி விட அது வந்து சேஃபாக நம்ம கரெக்டாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சீட்டு ஃபுல்லாகவே வந்து தண்ணி வந்து விட போகிறோம். தண்ணி விட்டு இந்த பாண்டை வந்து ஒரு ஷேப் கொடுக்கலாம். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹோஸ் வந்து போட்டு விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வினோத் ப்ரோ வந்து தண்ணியை வந்து ஆன் பண்ணி விடுறதுக்காக போயிருக்காரு. கொஞ்சமாக தண்ணி வந்திருக்கு, என்னாச்சின்னு தெரில. வினோத் ப்ரோ போய் ரொம்ப நேரம் ஆச்சு, தண்ணி வரல இன்னும். ஆ, வந்துடுச்சு காய்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ஹோஸில் வந்து ஃபுல்லாகவே தண்ணி வந்து வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா பாண்ட் வந்து ஃபில் ஆகிட்டு இருக்கு ஃபுல்லாகவே. எத்தனை குடம் பிடிக்கும் இதில் தண்ணி? ஒரு 50 குடம் தண்ணி பிடிக்கும் காய்ஸ். பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பாண்டில் வந்து ஒரு 50 குடம் தண்ணி வந்து பிடிக்கணும்னு அப்புறம் சொல்கிறாரு. சூப்பராக இருக்குது காய்ஸ் பார்க்குறதுக்கு. இதுக்குள்ளே வந்து ஃபிஷ் வந்து விட்டால் இதோட சூப்பராக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும்.
கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டோட பாதி அளவுக்கு வந்து தண்ணி வந்து ஃபில் ஆகிடுச்சு. அதோட வினோத் ப்ரோ சொன்னதுக்கு அளவுக்கு 25 குடம் தண்ணி வந்து இப்போ நிறைஞ்சிருக்கு நம்ம பாண்டுக்குள்ளே. தண்ணி பாருங்க கைஸ் எப்படி கிறிஸ்டல் கிளியராக இருக்குன்னு, தண்ணி பாருங்க கைஸ் எப்படி கிறிஸ்டல் கிளியராக இருக்குன்னு. இப்படி இப்படி எப்போவுமே இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும்ல. சரியான மழை நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டு செய்கிறத பாதியிலே போட்டு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா பாண்டில் பாதி தண்ணி நிரம்பிடுச்சு. அதுக்குள்ளாடி பார்த்தீங்கன்னா சரியான மழை வந்துடுச்சு, காற்றோட மழை. பாண்டு மழை காற்றுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு தெரியலை கைஸ். மழை பெஞ்சு முடிஞ்சதும் நான் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். Hours later. நண்பர்களே வேற ஒண்ணு இல்ல, என்னடாச்சுன்னா கைஸ் பாத்தீங்கன்னா நேத்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு குழியெல்லாம் எடுத்து ஃப்ளக்ஸ் எல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி தண்ணியை விட்டுட்டு போனோம். பாத்தீங்கன்னா நேத்து நைட்டு நல்லா மழை பெஞ்சு தண்ணியும் நிறைய வந்துச்சு, ஒரு குரங்கு கூட்டமும் வந்திருக்கு. அதுங்க எல்லாம் குளிச்சுட்டு பண்ணிட்டு போயிருக்கு. பாருங்க தண்ணியை ஃபுல்லா கலக்கி விட்டுட்டு போயிருக்கு. தண்ணி பாருங்க கைஸ் எப்படி கிறிஸ்டல் கிளியரா இருக்குன்னு, கிறிஸ்டல் கிளியரா இருக்குன்னு, கிறிஸ்டல் கிளியரா இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆனால் மீனை காணணும்னு நிறைய பேர் கேட்பீங்க. பார்த்தீங்கன்னா மீன் இந்த பக்கெட்டுக்குள்ளே தான் இருக்குது. நம்ம லாஸ்ட்டாக வந்து ரெஸ்கியூன்னு ஒரு போட்ட வீடியோவில் நம்ம ரெண்டு பீஸ் வந்து பிடிச்சிருந்தோம். ஒரு பெரிய விரால் மீனையும் ஒரு ஸ்லோப்பியா பீஸையும் பிடிச்சிருந்தோம். அந்த மீனை இப்போ உள்ளே விட போகிறோம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வினோத் ப்ரோ வந்து நம்ம பிடிச்சி வச்சுருந்த அந்த பிசை வந்து விட போகிறாரு இந்த நம்ம பாண்டுக்குள்ளாடி. பிடிக்க முடியலையா? என்ன துள்ளு துள்ளுது? கைஸ் பாருங்க கைஸ் ஸ்லோ ஸ்லோப்பியா பிசை நம்ம ஃபஸ்ட்டாக நம்ம பாண்டுக்குள்ளே விடலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. மஞ்சள் கலரில் ஆகிட்டு விடலாம் ஃபஸ்ட்டு பிஷ்ஷை. இனி இதுதான் உன்னோட வீடு. இனி இதுதான் உன்னோட வீடு. வாவ் சூப்பராக போச்சு. எஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கெண்ட பிஷ். இது வளரும் தானே பெருசா? பெருசாக ரொம்ப பெருசாக வளரும். நாங்கள் அது வளரதை காமிக்கிறோம்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரி நம்ம இந்த பாண்டுக்குள்ளே விடலாம் இந்த பிஷ்ஷை. போயிடுச்சு கைஸ். நம்ம பிடிச்சி வச்சுருந்த விரால் மீனையும் நான் அந்த ஃப்ரிட்ஜ் டேங்கில் வந்து விட்டுருந்தேன். அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா விரால் மீனை காணவே இல்லை. எங்கே போச்சு என்ன ஆச்சுன்னு ஒன்றுமே தெரியல. பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோப்பியா ஃபிஷ்ஷும் இந்த கெண்ட ஃபிஷ்ஷும் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் ஃப்ரிட்ஜ் டேங்கில் இருந்துச்சு. அந்த ஒரு விரால் மீனை காணல. அது சூப்பராக இருந்துச்சு, என்னாச்சுன்னு தெரியல. கைஸ் நம்ம பாண்டு எப்படி இருக்குன்னு மறக்காமிக்கல கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இனி பிடிக்கிற நிறைய கலர் கலர் பிசஸ் எல்லாம் இதுக்குள்ளாடி கொண்டு வந்து விடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாண்டை ஃபுல்லாகவே கவர் பண்ணுறதுக்கு ஒரு வலை ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ இந்த வலையை ஃபுல்லாகவே நம்ம பாண்டு மேலே போடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ் பாண்டை வந்து பண்ணி முடிச்சிட்டோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பாண்டுக்குள்ளே ரெண்டு ஃபிஷ் தான் இருக்குது. கைஸ் இனி நம்ம ஃப்யூச்சரில் இந்த பாண்டுக்குள்ளோடி நிறைய ஃபிஷ் வந்து விடலாம். கண்டிப்பாக வீடியோ போடுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் வீடியோவோட அடுத்த வீட்டில் சந்திக்கலாம். பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. JENISH KJ.